இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம ஒன்று பார்க்கலாம். அதாவது TNUSRB எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, TNTRB, SSC அந்த மாதிரிப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம இப்போ பார்க்கலாம். 6 முதல் 12 வரைக்கும் உள்ள தமிழ் இலக்கண சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன் வந்து நம்ம இப்போ சாம்பிள் ஒன்று பார்க்கலாம். தமிழ் இன எழுத்துக்கள் எவ்வித அழைப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நட்பு எழுத்துக்கள் என்று அழைப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க. இன எழுத்துக்கள் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வல்லினம் வெல்லினம் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. வல்லினத்தில் பார்த்தீங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்போ இரு. வெல்லினத்தில் பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு இன்னு இன்னு இம்மு இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், சிங்கம், பண்டம், பந்தல், கம்பன், தெண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 4 அடி 400 என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சமண முனிவர்கள் தாங்க 4 அடி 400 அந்த நீதை வந்து இயற்றியிருக்காங்க. தமிழில் முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, அது 30ங்க. அதாவது உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, மொத்தமாக சேர்த்து 30ன்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, அது 216ங்க. மொத்தமாக சிங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொத்தமான எழுத்துக்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 216 மற்றும் 30 சேர்க்கும்போது 246 ப்ளஸ் ஆயுத எழுத்து 1 அக்குன்னு சேர்த்து 247 எழுத்துக்கள் வருங்க. அதே போல் தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பக்கம், அச்சம், அப்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தன் எழுத்துடன் பிற எழுத்துக்களுடன் சேராத எழுத்து எவ்விதம் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேற்று நிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எழுத்துக்கு இற இல்லு எழுத்துக்கள் எவ்விதம் வரும் அப்படின்னு கேட்டால், பிற எழுத்துக்களுடன் மட்டும் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஇஉ என்பவை என்பன எவ்வகை எழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. ஆஇஉ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் க்வெஸ்சன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரிப்பட்ட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம ஆன்சரோட நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் வரும். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு மொபைலில் வந்து 1x1 வரும்னு சொல்லியிருக்காங்க.